ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான, சைடிஷ் எதுவுமே தேவைப்படாத ஒரு டின்னர் ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தேவையான உப்பு, உப்பு போட்டு கலந்துக்கோங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல, அப்படி தான். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. எப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா, அதே போல் தான் மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுங்களையும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சுருங்க, இல்லைன்னா காஞ்சி போயிடும். ஒரு கப் மாவுக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவுறதை எடுத்துக்கோங்க, இதில் துருவிக்கோங்க. முட்டை வந்து துருவி எடுத்தாச்சு. துருவின முட்டையில் லைட்டாக இந்த மாதிரி உப்பு எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி தூவிக்கோங்க. அதிக வேணால் லைட்டாக தூவிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா காரம் வந்து நம்ம மிளகுத்தூளில் இருக்கிற காரம் தான். இப்போ இதை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட வெங்காயம் போடுறது இல்லைன்னா கருவேப்பிலை போடுறது எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ தான். இப்போ கலந்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போது எடுத்து இப்போ இது போல் உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். மாவு தூவி நீங்கள் தேய்க்கிறதுக்கு பதில் எண்ணெய் கூட அதில் லைட்டாக போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எப்போயும் நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மெலிசாக தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி வந்து இந்த மாதிரியே இருக்கட்டும், இதிலே ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம், ஒரு மூடி எதுனா வச்சு இப்படி லைட்டாக அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருந்தாலே கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ இதில் முட்டை வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சைடு ஃபுல்லாக. இப்போ இதை எடுத்து மூடிடலாம். இதை எடுத்து இந்த பக்கம் அப்படியே அமுத்தி விட்ருங்க, லைட்டாக அமுத்திக்கோங்க. ஈரமாவு தானே, அதனால் ஈஸியாக அமுந்திடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு வச்சு இப்படி இந்த ஸ்பூன் வச்சு இப்படி அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா அமுத்தும், அதே போல் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதே போல் எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு, இந்த மாதிரி எடுத்து தோசைக்கல்ல வச்சுக்கோங்க. 1-2 கூட வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா ஒன்றொன்னா பொறுமையாக இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சப்பாத்தி போடுறப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு திருப்பி போட ஆரம்பித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா நிதானமாக வேகும் சப்பாத்தி. எப்போ நம்ம சப்பாத்தி 2 பக்கமும் எப்படி திருப்பி போட்டு எடுப்போமோ அது போல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தடவுற இஷ்டம் இருந்தால் தடவிக்கோங்க. இல்லை சப்பாத்திக்கு என்ன போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடவே தேவையில்லை. அடுப்பை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் லைட்டாக மேலே எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவுறது வந்து உங்கள் விருப்பம். பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எப்போ சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். உள்ளே வந்து பச்சை மசாலா வச்சுருக்குமே அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக அந்த மசால் வாடையே தெரியாது, ஏன்னா நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிறப்போ அந்த மசால் வாடை வந்து கண்டிப்பாக போயிருக்கும், நல்லா தான் இருக்கும். அப்படியே அந்த மசால் வாடை இருந்தாலும் அந்த மனம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் முட்டையோடு சேர்த்து வரப்போ. இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே நம்ம வச்சுக்க தேவையில்லை, குழம்பு எதுவுமே தேவையில்லை. நம்ம அதில் முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த முட்டையே அதுக்கு போதும் சாப்பிட்றதுக்கு. அதே போல்
நம்ம நார்மலாக ரெண்டு சப்பாத்தி சாப்பிடோம்னா இந்த சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்மியான எண்ணெயிலையும் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.